டீம் நோவியில் மூணு பேர் தான் வந்திருக்காங்க, கிளாக் டவரில் இறங்கியிருக்காங்க. அண்ட் டீம் நம்பர் 9ல டிஎம்சி அட்டனல்ஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரை காலி பண்ணிட்டாங்க டிஎம்சி அப்படின்னு நைட் ஃபியூரி அண்ட் ட்ரீம் பாய் காலி அண்ட் கேமர் பாய் ஆல்சோ டவுன் கைஸ். ஓ மை காட், ஏ டபிள்யூ எம் லவ்வர் தனியாக என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா பிஎஃப்சி டீம் வெறி தனமாக அடிச்சிட்டாங்க, ரெண்டு கீழ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஒஸ்ட் சினாரியோ ஃபார் டிஎம்சி அட்டனல்ஸ், கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பிரதாப் பதினா ஆளுக்கு ஒவ்வொரு கீழ் எடுத்திருக்காங்க, இல்லைனா அல்தாஃப் மட்டும் தான் கீழ் எடுக்கல அவங்க டீமில். அண்ட் ஒரு 32 விழுந்துருச்சு. பிரதாப் ஆல்ரெடி ஹிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்மளோட மோக்கோ மார்க்கும் வந்து காட்டிக்கிட்டே இருக்குது. ஏடபிள்யூ லவர் என்ன பண்ண போற, ரோப்பு பிடிச்சிருவாரா? கண்டிப்பாக ரொம்ப டக்குன்னு பிடிச்சார்னா போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா வரத்துக்குள்ளே போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்களோட வியூ பாயிண்ட் விட்டு வெளியில் போயிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ போயிட்டாரு, ஐ திங்க் ஏடபிள்யூ லவர் தப்புன்ட்டார். என்கிட்ட போயிருக்கலாம் நினைக்கிறேன், நேராகவே போயிருக்கலாம். ஓகே பரவாயில்லப்பா, கவருக்கு வந்துட்டாரு. ஸோ டிஎம்சி அட்டனல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு ஸ்டார்ட், ஹெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல, ஹெட் ஸ்டார்ட் இல்லை, ஒரு மோசமான ஸ்லோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூணு பேர் காலி, ஏடபிள்யூ லவர் மட்டும் சோலோவாக சர்வே பண்ணி ஆகணும். ஓ மை காட் ஸ்டேட் காய்ஸ், சிசி எனக்கிட்ட ரோப்லேயே போயிருக்கலாம், ஒரு தப்புன்ட்டார், ரோப்லேயே போயிருக்கலாம். வாரியர்ஸ் டீம் பார்க்கலாம், வாரியர்ஸ் டீம் எங்கே இருக்காங்க? கட்லிஸ்ட் வாழ் இருக்காங்க வாரியர்ஸ் டீம். வாரியர்ஸ் டீம் வந்து ஒருத்தர் தனியாக இருக்காருப்பா, சதீஷ் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக தான் வந்தார். இப்போ தான் உள்ளரா வந்துட்டுருக்காரு, ரிம்னாம் பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. ரிம்னாமில் வந்து ரெண்டு டீம் இருக்குது, ஓ எதுவுமே கையில் இல்லை. இப்போ தான் உள்ளரா வந்திருக்காரு, எப்படி உள்ளரா வர போகிறாரு அப்படின்னு தெரியல. சேஃபாக வந்துருவார் தான் தோணுது, பட் இருந்தாலும் ரிஸ்க்கும் கூட தான். ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎம்பி ஸ்பார்க்கர்ஸில் நிதிஷன் 999 வந்து அந்த ஃபைட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறதா சுற்றிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேசி அவர் போயிட்டுருக்கார், கேசி ஃப்ரம் வாரியர்ஸ். ஸோ கேசி சதீஷ் அவர் தாண்டி போயிட்டாரு, பட் எந்த ஏதாவது கண்ணை எடுத்துருக்கலாம், ஏன் கண் எடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஹிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கே ஹிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் வந்து யார் ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎம்பி நிதிஷ் அவங்களாம் ஹிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஹிட்டு கூட மேலே பண்ணல போல இருக்கு. ஒரு ரஃபேல், ஓ மை காட், பயோ வார் டீம் உள்ற வந்திருக்குது கைஸ். பயோ வார் டீம் ஒரு கிராஸ் ஃபயர் போல இருக்கு, உள்ற வந்திருக்காங்க. டீமை எலிமினேட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓ மை காட், ஸோ நம்ம டெவில் எம்பையர்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ஒரு 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 பேக் ஸ்டேப் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம பயோவார் டீம் வந்து எங்கே இறங்கியிருந்தாங்க, ஆனால் யூஸ்வலாக இவங்க வர பிளேஸ் இதுதான். ஸோ பயோவார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஹேங்கர் இந்த ரிம்னா மொழியாக வருவாங்க, நான் நிறையா இதில் பார்த்துருக்கிறேன். டிஜி டெட் வாரியர்ஸ் நாலு பேர் வந்து சமய சர்வே பண்ண ஆரம்பிச்சாங்க கிளாக்டோர் கிட்ட. அந்த கிளாக்டோர் கிட்ட அப்படின்னா வந்து இந்த ஹேங்கர் கிளாக்டர் கிட்ட வந்து நம்ம இவங்க டீம் வந்துட்டுச்சு. யாருன்னா நம்ம டீம் விஎஃப்சி வந்துட்டு இருந்தாங்களே அவங்க என்னன்னாங்க, ஸோ லைட்டாக ஒரு ஹிட் விழுந்துருக்குதுப்பா, ஹிட்டு வாங்கிட்டு தான் குளூவால் போட்டு இந்த டவரை பிடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு டவர்லேயும் ரெண்டு டவர்லேயும் ரெண்டு டீம் இருக்குது. அண்ட் டீம் நோவே, ஐயோ அவங்களும் பக்கத்து தான் பாருக்காங்க, அவங்களும் இந்த பக்கம் அவங்களை மூணாம் டவர் இந்த டவரை பிடிக்க போகிறாங்களா. வரிசையாக ஒவ்வொரு டவரில் ஒவ்வொருத்தரையும் உட்காந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ செமையான அடி டவுனு கைஸ், மதன் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாரு, வெறித்தனமாக அடிச்சாங்க, ரெண்டு மூணு பேர் அடிச்சிட்டாங்க. அண்ட் அவரு வேறு யாரும் கில் எடுத்துட்டாங்கப்பா. ஓ அங்கே, ஓ அந்த அந்த டவர்லேயும் ஆள் இருக்குப்பா, அந்த டவர்லேயும் ஆள் இருக்குப்பா, ரெண்டு டவர் ரெண்டு பேராக பிடிச்சிருக்காங்க. வேறு லெவல்ப்பா, வேறு லெவல். அங்கே மேலே வேறு ஒரு டீம் ஓடிட்டுருக்குது. டீம் ஹாக்ஸான்னு பார்த்தீங்கன்னா டீம் ஹாக்ஸு இல்லைப்பா, டீம் ஹாக்ஸ் இல்லை, வேறு யாராக இருக்கும். ஸோ கஷ்டம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் நோவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ மூணு பேர் தான் இருந்தாங்க அதில், ஆல்ரெடி வந்து மதனை காலி பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டன் ஸ்பைடி ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. பட் பார்க்கலாம்னா ரெண்டு பேர் நம்ம டிஜி இதில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு இதாக பிடிச்சிருக்காங்க. வாரியர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ் இல்லை, ஆ வாரியர்ஸ் தான் நினைக்கிறேன்ப்பா, வாரியர்ஸ் தான் இப்போ மேலே இருக்குது, வாரியர்ஸ் தான் மேல இருக்குது, வாரியர்ஸ் டீம் 6. ரஃபேல் இன்னும் ஒரு கில்லு, ஐயோ ஐஎம்பி ஸ்பார்க்கர்ஸ் வேலை மறுட்டு போய் ரஃபேல்ட்ட மாட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ ஐஎம்பி 999 மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ரஃபேல் மூணு கில் எடுத்துருக்காரு பயோவார் டீம்ல. ஸோ இந்த டீம் வந்து பயோவார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட நம்ம ஸ்கிரிம்ஸ் வந்து சீசன் 1லேருந்து ஆடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு வாரியர்ஸ் பக்கத்தில், ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு வாரியர்ஸ் டவுன் பண்ணிட்டார் நினைக்கிறேன். ஐ திங்க் பிளாக் ஹாக்கு டவுன் பண்ணலப்பா, உள்ள போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு டீம் உள்ள போயிட்டு இருக்குது, சைலண்டர் அடிக்கிறாங்க. பிளாக் ஹாக் காலி கைஸ், பிளாக் ஹாக் டவுன் பண்ணிட்டாங்க. ரெண்டு மூணு குளூவால் போட்டிருக்காரு, அந்த சைடு போட்டுருக்கலாம். எதுக்குப்பா இவ்வளோ குளூவால் வேஸ்ட் பண்ணுறாரு? எஸ்கே தமிழன் பட்டத்தில் கவர் எடுக்கிறதுக்கு கண்டெய்னர் இருக்குது, வேறு லெவலில் கவர் எடுத்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட் அடிக்கிறது யார் அப்படின்னு தெரியல. டிஜி டெட் வாரியர்ஸ் கிறிஸ் வந்து உள்ள இறங்கி வந்துட்டு இருக்காரு. டிஜி டெட் வாரியர்ஸ் சைடில் வேறு ஒரு டீம் ஓடிட்டு இருந்துச்சு, யாருன்னா ஹாக்ஸ் டீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ் டீம் இல்லைப்பா, இவங்க பீம் சக்தியில் இருக்காங்க. ஸோ டிஜி டெட் வாரியர்ஸ் பரவாயில்லப்பா, அந்த டவர்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க, நைஸ் தான். ஸோ இது ஜோன் முடியறதுக்கு முன்னாடி டவர்லேயே வெளியே வந்துட்டாங்க. மேலே ஒரு கிரெனேட் போகலான்னு பார்த்தது, இந்த நேடு வந்து அவ்வளோ தூரம் போல டெட்ரேசர் போட்டது. பிளாக் ஹாக் உங்கள்கிட்ட மெடிக்கெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே மெடிக்கெட் இருக்குது ரொம்ப கஷ்டம். பேக் அடிக்கிறாங்க, பேக் அடிக்கிறாங்க. ஸோ வேறு பக்கம் சுற்றிட்டு தான் போய் அனுப்பல இருக்கு. பிளாக் ஹாக் வந்து ஒரு 20 பவர் அடிச்சிட்டாங்க கைஸ், பிளாஸ்மா கன்ல வந்து ஒரே ஒரு ஷாட் தான். ஸோ டெட்டு அப்புறம் எஸ்கே தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கார், எஸ்கே தமிழ்நாட்டி மெடிக்கெட் இல்லை, என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ டிஜி டெட் வாரியர்ஸ் டெட் ரேசர் ரெண்டு கில் சோஃபார் எடுத்துருக்காரு. 21 அலைவு பரவாயில்ல, வேறு லெவல் தான் போயிட்டு இருக்குது அலைவு கவுண்ட்டு. நாங்கள் சைட்லேருந்து வேறு ஒரு டீம் அடிச்சிருக்கு எய்ம்பாட், அதாவது நம்ம இவங்க டீம் நோவே
டீம் நோவே. ஸோ பார்த்தீங்கன்னா லாங் போயிட்டு அங்கேயிருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நைஸ், எஸ்கே தமிழன் காட் எலிமினேட்டட். எஸ்கே தமிழன் எலிமினேட் ஆயிருக்காரு. அவர்கிட்ட பவர் இல்லப்படுறதுக்கு ஜோன் வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அவரால். சவனே செலவன் டீம், ஓ மை காட், சவனே செலவன் டீமுக்கு பின்னாடி இருக்கிறாங்க போல இருக்கு. லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் இருக்காங்க, கவனிக்கல இவங்களும். டீம் நோவே, ஸோ அவங்கள கவனிக்கல, டீம் நோவே அவங்கள கவனிக்கல. பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க ஒரு டீம். அந்த அந்த ஏர்ட்ராப்லாம் வந்து லூட் அடிச்சுட்டு அங்கே ஓடிட்டு இருக்காரு அவரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சம்மையான சுச்சுவேஷன் அவங்களுக்கு. இதை விட்டு வெளியில் போயிட்டாரு, அவங்களோட வியூ பாயிண்ட் விட்டு வெளியில் போயிட்டாங்க. டீம் பிஎஃப்சி அவங்களும் உள்ள வந்துட்டாங்க, டீம் பிஎஃப்சி உள்ள வந்துட்டாங்க. ரைடர் விபியை நாக் பண்ணியிருக்காங்க, நாக் பண்ணி பரவாயில்ல, ஹீல் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாக் பண்ணி ஹீல் பண்ணிட்டாங்க. ஸோ மேலேருந்து வந்து இவங்க தான் அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னா வந்து நம்ம இவங்க பயோவாட் டீம் தான் அடிச்சிட்டு இருக்காங்க மேலேருந்து. குபின் ஹாக் டீம், ஹாக் டீம் இன்னும் இருக்காங்க. இப்போ ஹாக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து செம்மையாக சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு எந்த கில்ஸும் எடுக்கலை, பட் செம்மையாக சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. கையில் ஏடபிள்யூ எல்லாம் ஃபுல் லூட் வெறித்தனமாக வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு மூணு டீம் வந்து நம்ம பயோவாட் டீம் அடிச்சிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பயோவாட் டீம் வந்து ரெண்டு மூணு டீம் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக பவர் குறைஞ்சிருக்கு வெங்கடன் மோனிக்கு, ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் நடக்கும் அப்படின்னு தெரியல, ஷார்ட் ரேஞ்ச் யாருமே போல. அண்ட் அனதர் நாக் ஆன் விஎஃப்சி டீம், விஎஃப்சி ரோமியோ நாக் பண்ணியிருக்காங்க, பட் ஹீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீலிங் நாக்கிங், ஹீலிங் நாக்கிங், ஸோ அந்த மாதிரி தான் வந்து சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸ்டில் 19 அலைவ், ஸ்டில் 19 அலைவ். டீம் ஹாக்ஸும் பொறுமையாக இருக்காங்க, சுச்சுவேஷன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் நோவே ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே பொறுமையாக இருக்காங்க. எல்லாருமே ஜோனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதான் முக்கியமான விஷயம், எல்லாருமே ஜோனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ 19 ஜோனுக்குள்ளே இருக்குது, வெறித்தனமான ஜோனாக இருக்குது அப்படின்னு. ஐயோ, ஸோ இவங்க முட்டுற மாட்டாங்க, இது ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க, அது கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியான ஒரு க்ளூவால். ஸோ அலோன் கிங் பார்த்தீங்க அந்த கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வேற லெவலான க்ளூவால். டிஜி டெட் வாரியர்ஸ் ரெண்டு பேர் காலி, டெட் வாரியர்ஸ் அண்ட் எம்டி எம்எஸ்ஜி 7 ரெண்டு பேர் காலி. 18 அலைவ், 18 அலைவ். ஆப்போசிட்ல இருக்கிற டிஜி ரெட் வாரியர்ஸ் ஹாக் அண்ட் கிறிஸ் ரெண்டு பேர் தான், கிறிஸ் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. விஎஸ்எஸ்ல அடி உழுது அப்படின்னு நெட்ஒர்க் இஷ்யூ என்னன்னு தெரியல, ரொம்ப லேட்டாக அடி வரும்போது திடீர்னு அடி உழுற மாதிரி இருக்குது. அலோன் கிங் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கீழ் எடுத்துருக்காரு அவங்க, ஒரு சாரி ஒரு கீழ் எடுத்துருக்காரு. அண்ட் கீழே அந்த ஃபைட் அப்படியே போயிட்டே தான் இருக்குது, பட 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 படம் சவுண்டு போயிட்டே தான் இருக்குது. வெயின் பாட்டு பொறுமையாக இருக்காரு, டீம் நோவே ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆமோஸை ரிசர்வ் பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதே மாதிரி நம்ம ஹாக் டீம் பார்க்கலாம், ஹாக் டீமும் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக வந்துருக்குது, மோசமான ஒரு ஜோன் பா, மோசமான ஒரு ஜோன். என்ன பண்ண போகிறாங்க, கீழே இறங்கி வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட வந்து மெடிக்கெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், மெடிக்கெட் இல்லை. ஸோ இருக்கிற வச்சு ஆடி ஆகணும் பயோவார் டீம். ஸோ அஞ்சு கீழே எடுத்திருக்காங்க, ரஃபேல் காலி. ஸோ எம்ஐ டூ வீல் அடி விழுந்துருக்குது, ஸோ ரஃபேலை நாக் பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான பிளேயர் ஆன் பயோவார். ஸோ காலி, நம்ம அந்த மூணு பேர் தான் மூவ் பண்ணி ஆகணும். எப்பா எல்லா இடமும் ஃபைட் போதும், யாரை காட்டுறது சத்தியமாக எடுத்துல. ஸோ எயின் பாட் ரெண்டு கீழே எடுத்துருக்காரு, டிஜி ஹாக் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாங்க. டிஜி ஹாக் என்ன பண்ண போகிறாரு மேலே பார்த்தீங்கன்னா வந்து, யாருமே இல்லைப்பா, உள்ள போய் ஆகணும், ஜோனுக்குள்ள போய் ஆகணும். ஒரு நேடு வேறு பறந்து வருது, நேடில் அடி வேறு விழுந்துருக்குது. ஸோ லேட்டான ஒரு க்ளூவால் அண்ட் தேவையில்லாத ஒரு க்ளூவால் பதட்டத்தில் போட்டுருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அண்ட் அடித்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, வேறு லெவலில் ஒரு க்ளூவால் போட்டாரியா, வேறு லெவல், வேறு லெவல் க்ளூவால் போட்டார். 15 பேர் அலைவு, 15 பேர் அலைவு. அருண் கிங் காலி, இப்போ மஸ்தான் பக்கத்தில் வந்து சரியான ஹெட்டு கம்மையாக போட்டார். அல்தாஃபை காலி பண்ணிட்டாரு, வேறு லெவல் பண்ணிட்டார் அல்தாஃபை காலி பண்ணி. ஐயோ, மஸ்தான் என்ன பண்ண போகிறார், மஸ்தானை முடிச்சிட்டாங்க. விஎஃப்சி டீம், விஎஃப்சி முடிச்சிட்டாங்க. டீம் விஎஃப்சியில் மூணு பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி பயோவா டீம்லேயும் மூணு பேர் இருக்கிறாங்க. இல்லைப்பா, டீம் விஎஃப்சியில் பிரதாப் மட்டும் தான் இருக்காரு, ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவங்க டீம் மட்டும் ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. M7 என் பறந்து வந்துட்டு இருக்குது கைஸ், வேறு லெவல் ட்ரை பண்ணார் கைஸ், அடித்து முடிப்பாரா, செம்மையாக அடிச்சார் விஎஃப்சி பிரதாப், வேற லெவல் பண்ணிட்டார். 9 பேர் தான் அலைவு. ஸோ மோனி அண்ட் மணி ஜூனியர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. டிஜி ஹாக் அவர் தனியாக சர்வ் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் டிஎன் எயின்பாட் ஃப்ரம் தமிழ் இவங்க டீம் நோவே 4 கீழே எடுத்திருக்காங்க. கியூபிட் ஹாக் டீம் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, இந்த 3 பேர் அலைவாக இருக்காங்க. இல்லைப்பா, ஷோகித் காலி, ரெண்டு பேர் அலைவு. ஒரு நேரெலாம் பறந்து போது, வெறித்தனமாக போயிட்டு இருக்குது மேட்ச். ஹாக் ஷோகித்தை காலி பண்ணிட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிஎன் எயின்பாட் மட்டும் இருக்காரு. டிஎன் எயின்பாட் பார்த்தீங்கன்னா க்ளூவல் போட்டு முன்னேறி வேற வந்துட்டுருக்காரு. சரியான ஒரு நாக்கு, பட் முடிச்சிட்டாங்க கைஸ். யாரு யாரு, ஓ மை காட், சீரியஸ்லி, நான் வந்து டீம் ஹாக்ஸ் தான் வின் அப்படின்னு நினைச்சேன், பட் பார்த்தீங்கன்னா வந்து பயோவார் டீம் வந்து உள்ள போது செம்மையா கடைசி நேரத்தில் வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. வேற லெவல் பண்ணியிருக்காருப்பா, வேற லெவல் ஃபைட்டு, செம்மையான ஃபைட்டுப்பா.